சாமி படத்துல ஆறுச்சாமியா வந்த நம்ம விக்ரம் போலீஸா வந்தாரு இல்லையா, அவரா இருக்கட்டும். இல்ல சிங்கம் படத்துல சிங்கமா வந்த சிங்கம் போலீஸா வந்த நம்ம சூர்யாவா இருக்கட்டும். இவங்களெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்னா எப்படி இருப்பாங்க, வெறப்பா கெத்தா திமுரா. திமுரு பிடிச்சவன்னு கூட ஒரு படத்துல வந்தது இல்ல, நம்ம விஜயாண்டனி நடிச்சாப்லயோ போலீஸா. இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல போலீஸோட பாடு என்ன, உண்மையான போலீஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்டான நம்ம மம்மூட்டி சாரு படம் நடித்திருப்பாப்ல. எப்போ வந்துச்சு தெரியுமா, 2019 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதுல ரியல் போலீஸை பத்தி அழகா காட்டியிருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்க்க போறீங்களே போலீஸ், இதுதான் யதார்த்தம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படங்களை பார்த்துட்டு அப்படியே இமேஜின்ல கற்பனை உலகத்துல அப்படியே தெரிய வேண்டாம், நிஜ உலகத்துக்கு வருவோம். படம் கொஞ்சம் அப்படியே லேகா அழுத்துக்கிட்டு போகும். நியூஸ் பேப்பர்ல வந்த ஒத்த ஆர்டிகல், ஒரே ஒரு கட்டுரையை படிச்சுட்டு அது நல்லா இருக்கே இதையே நம்ம படமா எடுத்தா என்ன அப்படின்னு அந்த ஒத்த லைனை புடிச்சுக்கிட்டு அப்படியே படமா எடுத்து வந்த படம் தான் இந்த உண்டாங்கிற மலையாள படம். உண்டானா மலையாளத்துல என்னன்னா புல்லட், தோட்டான அர்த்தம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிஎஸ்பி ஒரு லிஸ்ட்ல கையெழுத்து போடுறாரு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா போலீஸும் எலெக்ஷன் டியூட்டிக்காக மத்திய பிரதேசத்திலையும் ஜார்கண்ட்லயும் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு போகணும், எலெக்ஷன் டியூட்டியை பார்க்கணும். அங்க போர்ஸ் பத்தல, போலீஸோட எண்ணிக்கை பத்தலன்னு சொல்லிதான் உதவி கேட்க, அந்த உதவி பண்றதுக்காகத்தான் கேரளால இருந்து போலீஸ் அனுப்ப போறாங்களாம். ஜெயில கைதிகள் குளிக்கிறாப்ல தொட்டிலதான் நம்ம போலீஸ்காரங்க எல்லாம் குளிக்கிறாங்க. மொத்தமா ஹால்ல படுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஏட்டையா ஒருத்தர், எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கிற, சட்டுப்பட்டு சாப்பிட்டு எந்திரி அப்படின்னு சாப்பிட்ற இடத்துல கூட தன் அதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆளுக்கும் 10 தோட்டா, ஒரு ஒரு துப்பாக்கின்னு வரிசையா கொடுக்கறாங்க. ஓ, லிஸ்ட்ல கையெழுத்து போட்டது இன்ஸ்பெக்டர் தான். டிஎஸ்பி முன்னாடி வணக்கம் வைக்கிறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க. நீங்க போறது எலெக்ஷன் டியூட்டிக்காக, கேரள போலீஸோட மானத்தை மரியாதையை நீங்க அங்க போய் காப்பாத்தணும், நல்லபடியா உழைக்கணும்னு ஆத்து ஆத்துன சொற்பொழி வாத்திட்டு அடுத்து இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் வண்டி கட்டி கிளம்பியாச்சு. அப்புறம் ட்ரெயின்ல மொத்த பேர் ஏறியாச்சு. கேரளால இருந்து அப்படியே வடக்க நோக்கி போறோம். எதிர்பார்த்தபடி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸ்டேஷன்ல காவலுக்கு இருக்க வேண்டிய ஆளு தூங்கிட்டு இருப்பாப்ல. அவரை வெறுப்பேத்தலான்னு முடிவு பண்ணி எல்லா பேரும் வாட்டர் கேன்ல நல்லா காத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு திறந்து விடுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்குதுன்னு நினைச்சுட்டு தூங்கிட்டு இருந்த மனுஷன் துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே பரபரப்பாவார். ஃபாஸ்டா ஃபாஸ்டா இறங்க இறங்கன்னு எல்லாரும் இறக்குறாங்க. முக்கியமா ஒரு பொட்டியை கீழே இறக்குவாங்க. அந்த பொட்டிக்குள்ளதான் இவங்க எல்லாருக்கும் 10 தோட்டா கொடுத்தாங்கல்ல, அந்த எல்லா தோட்டாக்களும் இருக்குது. அப்புறம் லத்தி கள்ளவட்டி இருந்தா என்ன அதை தடுக்கிறதுக்கு, இப்படி எல்லாமே இருக்கும். அங்க வச்சு ஒரு மலைவாழ் பையன் ஒருத்தன் போலீஸா இருப்பாரு. அந்த பையனை எல்லாரும் நக்கல் பண்றது. இதுலயே அவருக்கு ஒரு மாறியா இருக்கும், சோமாவே இருப்பாரு, முறைச்சுக்கிட்டே இருப்பாப்ல அந்த பையன். இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவருக்கு கேஸ் ப்ராப்ளம் போல. ஹிந்திக்கார போலீஸ் வருவாங்க, ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சீனை போட்டு வருவார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க கேரள போலீஸ்னு இவர் கை குலுக்க போனா கையை கூட குலுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு எகத்தாரம், அவ்வளவுதான் மரியாதை போல. அங்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு அங்க லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் வருவாங்கன்னோ, இவர்களுக்கு வர வேண்டிய செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பத்தி எல்லாம் முன்கூட்டியே யாரும் தெரிவிக்கல போல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதனாலயே ரொம்ப நேரம் காத்து கிடக்கிறாப்ல ஆயிப்போச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர் 3 வரணும், 2 தான் இருக்காங்க, 3வது எங்கப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதுதான் அந்த பக்கம் எலெக்ஷன் டியூட்டியில் நடக்கிறத காட்டுறாங்க. எலெக்ஷன் டியூட்டியில எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல, தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு திருட்டு பைய ஒரு ஆளோட மொபைல் அப்படியே நைஸா நழுவிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா அந்த 3வது நம்ம ஹீரோ மம்முட்டி அழகா உட்காந்துட்டு இருக்கிறாப்ல, பாத்துக்கிட்டே இருக்கிறாப்ல இங்க நடக்கிற கூத்த. அவனோ ஐயோ போலீஸ் பாக்குதேன்னு மொபைல கீழே போட்டுட்டு, சார் உங்க மொபைலா உங்க பர்ஸா பாத்து எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் கும்பிட போட்டு போயிட்டாங்க. இவரும் பிடிச்சு கொடுக்கணும்லாம் நினைக்கல, சரி எடுத்ததை வச்சுட்டான்ல அது வரைக்கும் சந்தோஷம் நினைக்கிறாரு. கேஸ் ப்ராப்ளமா இருக்குது, மாத்திரை கிடைக்குமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இதோ எடுத்துட்டு வரேன்னு மாத்திரை எடுத்து வர்றதுக்காக நம்ம ஹீரோ வராப்ல. இங்க தனிமையில அந்த மலைவாழ் போலீஸ் இருப்பான், ஏன்டா இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல சாருங்கிறான். இவர் முகத்துல மட்டும் விரக்தி ஒரு மாதிரியா ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் மித்த போலீஸ் குறிப்பா சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, சரக்கடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது, என்னங்க நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா, மாவோயிஸ்டுகள்லாம் அங்க இருக்கிறதா பேசிக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையனு விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறத நம்ம ஹீரோவும் சொல்லுவார். அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது வைக்கிறது டீச்சர் அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இந்த அம்மா. அப்புறம் ஒரு வழியா வண்டி வந்துருங்க, வண்டியில எப்படி ஏத்திட்டு போறாங்கன்னு பாருங்க. போற வழியில பார்த்தா வண்டி பஞ்சர் ஆயிடும். பஞ்சர் ஆனதுமே முன்னாடி இவங்களை சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல ஒரு டீம், அந்த டீம் சுத்தி வளைச்சு நின்று துப்பாக்கியோட ரவுண்டு கட்டி நிப்பானுங்க. என்ன இவ்வளவு சீன் போடுறாங்க, அவ்வளவு சீன் இங்க இல்லையேன்னு நம்ம ஆட்கள் நினைக்கிறாங்க. ஜாக்கி வேற இல்ல போல, டயரை மாத்தணும், வேற வழி இல்லைன்னு அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய லாரியை பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குறாங்கன்னு பாருங்க. விட்டுருவாங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, தூக்குங்க தூக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டு அப்படி முயற்சி பண்ணி தூக்குனதும்
டயரா மாட்டியாச்சு. இதுக்கு முந்தின சீன்ல கேம்ப் ஒன்ல வந்து சேருவாங்க. கேம்ப்லயும் இவ்வளவு போலீஸ ஒரே இடத்துல தங்குவதற்கான வசதி வாய்ப்பு இல்ல, மூணு டீமா பிரிச்சுக்கலான்னு மொத்த பேர்ல ரெண்டு பங்கு அங்க தங்கிடும், ஒரு பங்கு மட்டும்தான் இங்க வரும். அப்பதான் பஞ்சரா இருக்கும், டயரா மாத்திட்டு எல்லாம் கிளம்பி போவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கூட வரிசையா நின்று ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் பின்னாடி நின்றுதான் இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் இப்படி போறோம்னு கேட்டா, இந்த பக்கம் மாவோயிஸ்டுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, அங்கங்க கண்ணி வெடி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும், அதனாலதான் முன்னாடி வண்டியை விட்டுட்டு பின்னாடி நாம போயிட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. அப்ப அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் செத்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான் ஒருத்தன். அவன் ஒன்னும் போலீஸ் இல்லைன்னு இன்னொருத்தன் பதில் சொல்லுவான், எது எப்படியோ அன்னைக்கு இப்படிதான் ஓடுதுங்க. ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு சின்ன கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்துல நீங்க தங்க போறீங்கன்னு அங்க செக்யூரிட்டிக்கு இருக்கிற ஒருத்தர் தங்க வைக்கிறார். இவர் மிலிட்டரி ஆளு, டாக்டர் படிப்பை படிச்சுட்டு மிலிட்டரி சேவை செய்யணுன்றதுக்காக மிலிட்டரியில ஜாயின் பண்ணவர் போல. அந்த ஸ்கூல்லயே இவங்க எல்லாரும் விரிச்சு படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல்ல சிக்னல் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சது, என்ன படுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மாவோயிஸ்டுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும்னு பாப்புல அந்த ஆர்மிக்காரர். எல்லாம் டயர்டா இருக்கிறோம், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமே அப்படின்னு பேசிட்டு தூங்குறாங்க. அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது அலர்ட்டா இருக்கணும்னு இருக்கிறார். அதுக்குள்ள வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் வருது, எல்லாம் அலர்ட்டா இருங்க, அந்த பக்கம் மாவோயிஸ்டுகள் நடவடிக்கை தெரிகிறதுன்னு. உடனே அலர்ட்டா இருங்கன்னு சத்தம் போட எல்லா பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. துப்பாக்கியை கையில பிடிச்சிக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாவோயிஸ்டுகள் நடவடிக்கை தெரிய போது தோட்டா அப்படின்னு கேட்டா எல்லாம் ஒரே பெட்டியில இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள இருந்து தோட்டா எடுத்து ஆள் ஆளுக்கு கையில மாத்துறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க. காலையில தூங்கி விடுஞ்சிருச்சு, கக்கா போகும்போது கூட துப்பாக்கியோட உட்கார வேண்டிய ஒரு சூழல். அடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு தண்ணி அடிக்கிற குளம் இருக்கும், அந்த குழாயில தண்ணி அடிச்சுட்டு இஷ்டத்துக்கு தண்ணியில குளிக்கிறது. அதே சமயம் மலைவாழ் மக்கள் சில பேர் அந்த பக்கத்துல குடத்தை வச்சுக்கிட்டு நிப்பாங்க. அதை பார்த்து ஆரம்பிக்கிறார், இங்க பாருங்க, இங்க எல்லாம் தண்ணி பஞ்சம் இருக்குது, அவங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டு வராங்க, நீங்க குளிக்கிறதுக்கே தண்ணி எப்படி இவ்வளவு செலவு பண்றீங்க, சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ஆட்டுக்க சோப்பு போட்டு நல்லா தண்ணியை ஊத்தி ஊத்தி காலி பண்றாங்க. ஏன்னா கேரளால தண்ணி பஞ்சம்னு ஒண்ணு அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க, ஒண்ணு கிடையவே கிடையாது. அல்ல அல்ல, தண்ணி வந்துகிட்டே இருக்கும் கேரளால அப்படி நினைப்ப அவங்களுக்கு. ஆனா இங்க நிலைமை தலைகீழ். இங்க ஒரு தீப ஏத்திராப்புல ஒரு தூண் மேல இருக்கும், அதை நம்ம ஹீரோ பாத்துட்டு என்னது இது, சம்பந்தமே இல்லாம ஒரு மரத்தூணுல விளக்கேத்திராப்புல ஏதோ வச்சிருக்காங்க. பக்கத்து பில்டிங் எல்லாம் பாம்பு போட்டு நாசம் செய்யப்பட்டாப்புல இருக்கும், நிறைய வீடுகள் எரிஞ்சு போய் கிடக்குது, எல்லா வீடுகளும் எரிஞ்சு கிடக்குது. ஆக்சுவலி இருக்கிற எல்லா பேரையும் கீழே நிக்க வச்சு ஆன் டியூட்டி எல்லாரும் பிரசன்ட் அப்படின்னு பிரசன்ட் எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் அந்த தண்ணி அடிக்க வந்தாங்கல்ல மலைவாழ் மக்கள், அவங்க தண்ணி அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு தண்ணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குடத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் ஆர்மிக்காரர், நீங்க தேவையில்லாம தண்ணியை வேஸ்ட் பண்ணீங்க, இப்ப பாருங்க தண்ணி வராம அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ, நான் அடிச்சு பாக்கறேன்னு அடிச்சு பாக்குறாரு, தண்ணி வரல. வந்ததுல இருந்து இவங்களுக்கு சாப்பாடு கூட அரேஞ்ச் பண்ணல, இப்பதான் சாப்பாடு வருதுங்க. சாப்பாடு ஆள் ஆளுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு வாட்டர் கேனு, எல்லாம் திருப்தியா இருக்காங்க. மிலிட்டரிக்காரருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு வாட்டர் கேன் போகுது, அது கல்லு நினைக்கிறேன், ரொம்ப குஷியா இருக்கிறார். பழைய பிளாஷ்பேக் கதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம மம்மூட்டி ஒரு பழைய கேஸ்ல போலீஸ் இவரை பிடிச்சி வச்சு மூணு நாள் அட்டி அடின்னு அடிச்சிருக்காங்க, யாரும் நம்ம ஹீரோவையே. இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படல. அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது போலீஸ் ஆயிட்டர் போல தெரியுது. தன்னை போலீஸ் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் மேலே அவருக்கு வெறுப்பெல்லாம் வரல. புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மலைவாழ் மக்களோட தலைவர் மாதிரி ஒருத்தர் வராரு, வாத்தியாரா அவரு. இந்த ஸ்கூல்ல தான் ஒரு காலத்துல கிளாஸ் எடுத்திருக்கிறார், தண்ணி இல்ல, இனிமே தண்ணியை கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துங்கன்னு வந்து சொல்லிட்டு போறதுக்காக வந்திருப்பாப்ல. மறுபடியும் மம்முட்டி தண்ணி அடிச்சு பாக்குறாரு, தண்ணி வரல, இங்க தண்ணி பஞ்சம் அவ்வளவு இருக்கு. அதே டைம் அந்த பக்கம் மிலிட்டரிக்காரர் ஒருத்தர் வருவார், கேப்டன். என்னப்பா உதவிக்கு கூப்பிட்டு விட்டுருந்தோம், நீங்க என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, ஏனாதானு இருக்கிறீங்க, மாவோயிஸ்டுகள் நடமாடுற பகுதி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஹிந்திலேயே பேசுறாரு. நம்ம பசங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. AK-47 அங்க ஆள் ஆளுக்கு ஒரு 200 தோட்டா எடுத்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது, நம்ம ஆட்கள் கிட்ட இருக்கிறதோ, பல வருஷத்துக்கு முன்னாடி சுட்டும் சுடாம இருந்த பழைய துப்பாக்கிங்க, ஒவ்வொரு புல்லட்டா லோடு பண்ணி அடிக்கணும், அதுவும் ஆள் ஆளுக்கு 10 தோட்டா தான் இருக்குதான். புல்லட்டு கவசம் இவங்க கிட்ட கிடையாது, கல்லை விட்டு எரிஞ்சா அதை தடுக்கிறதுக்கு தான் மரத்தாலேயே கவசம் இருக்கு இவங்க கிட்ட. அதே மாதிரி கால் வைக்கிற இடத்துல கண்ணி வெடி குண்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு மெட்டல் டிடெக்டர் இவங்க கிட்ட கிடையாது. இதோட நீங்க வந்திருக்கணுமே, இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு அங்க சொன்னதா சொல்ல, சே உதவி கேட்டு விட்டா இப்படி உபத்திரம் பண்றாங்க கேரளா அப்படின்றாப்ல இவர் சத்தம் போடுறாரு. மிலிட்டரியில ஒரு மலையாளி இருப்பாப்ல, அவர் தான் இவங்களுக்கு எல்லாத்தையும் மலையாளத்துல எடுத்து சொல்றாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கப்பா அப்படின்னு அவர் அட்வைஸ போடுவாப்ல. உடனே போனை போட்டு, இந்த மாதிரி பிரச்சனை மாவோயிஸ்டுகளோட நடவடிக்கை அதிகமா அங்க இருக்குமா, தோட்டா எல்லாம் பத்தாதான், ஆள் ஆளுக்கு 200 தோட்டாவது ஒரு ஆள் இருக்கணுங்கிறாங்க, நம்ம 10 தோட்டாதான் ஒரு ஆளுக்குன்றாப்ல கணக்கா எடுத்துட்டு வந்திருக்கிறோம், தோட்டாக்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு கேட்டா, என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன் பேசிட்டு வரேங்கிறாப்ல டிஎஸ்பி ஆல்ரெடி பேசிருப்பார் போல தெரியுது. டிஎஸ்பி 2 நாள் லீவா, வேற யாராவது தோர் போன் எடுத்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் பாப்போங்கிறாங்களாம். இதுதான் அங்க நிலவரம். சரியா, அது வரைக்கும் அந்த மலைவாழ் பக்கத்துல அந்த கிராமத்துக்கு போயிட்டு வரலாமேனு கிராமத்து பக்கம் போறாங்க. அங்க இருக்கிற நிறைய பேருக்கு மருத்துவ உதவி செய்யறாரு நம்ம ஆர்மிக்காரர். நம்ம வாத்தியாரோட வீடு கூட அங்கதான் இருக்கும், எல்லாருக்கும் உதவி செய்யறத பாத்துட்டு நீங்க டாக்டரான்னு அப்பதான் கேட்டு போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மெட்டல் டிடெக்டரை வச்சு கண்ணி வெடி குண்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டே தான்
ஆர்மிக்காரரும் அங்கிட்ட சுத்தி வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன ஆத்த கடந்து போகணும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன், எல்லாரும் அலர்ட்டாருங்க அப்படின்னு சைகை காட்டியிருப்பாப்புல நம்ம ஆர்மிக்காரர். ஆனா அதை பார்த்துக்கிட்டு மாவோயிஸ்ட் வந்துட்டாங்கடோ அப்படின்னு மூணு சீனியர் போலீஸ் எக்கு தப்பா தண்ணியில அங்கே இங்கேயும் திரண்டு புரண்டு விழுந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு பல கூத்து பண்ணுவாங்க. கொஞ்சம் அலர்ட்டாருங்கன்னு சொன்ன காமிச்சது அந்த சைகை. அதுக்கு பயந்துகிட்டு எப்படி ஓடுறாங்க பாருங்க. குறிப்பா நம்ம ஏட்டையா, அவரும் பயந்து ஓடிருப்பார். அதையெல்லாம் பார்த்து மத்த பசங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல வழுக்கிய ஒரு போலீஸ் இருக்கிறாருல, அவர் பொண்டாட்டி நிறமாச கர்ப்பிணியா இருக்காராம். நல்ல நியூஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். லீவ் கேட்டிருப்பாப்புல கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மரத்தூணுல தீபம் ஏத்துவாங்க. அது என்ன கலாச்சாரம்னு கேட்கும்போது, ஊர் காவலுக்காக காவல் தெய்வத்துக்காக ஏத்து வைக்கிற தீபம்னு நம்ம மலைவாழ் போலீஸ் சொல்லுவாப்புல. மிலிட்டரிக்காரரு கல் எடுத்து குடிப்பார். போலீஸ்காரங்கள ஒருத்தன் ஒரு ஃபுல் எடுத்து வந்திருப்பார் போல. அவன் மட்டும் குடிக்கணும்னு பார்த்தா ஒருத்தவன் பிடிங்கிறான். சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணப்பான்னு நம்ம ஹீரோவும் சொன்னதும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சமயம் சாப்பிட்டுட்டு எந்திரிப்பார் நம்ம ஹீரோ. விளக்கு ஒண்ணு இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸ்கூல்ல. மாவோயிஸ்ட் வந்தா வரட்டும், மாவோயிஸ்டுகள் இல்ல அவங்க அப்பைங்களையும் சேர்த்து வரட்டும்னு குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாப்ல இல்ல அந்த போலீஸ் சொல்லுவார். கரெக்டா குடிக்கும்போது டம்னு ஒரு சத்தம், அந்த விளக்கு அப்படியே தெரிக்குது. துப்பாக்கியோட வெளியில ஒரு ஆளோட நடமாட்டம் தெரியுது. இன்னொருத்தவரும் சுடுறாங்க, யாரோ நம்மளை நோக்கி சுடுறாங்க அப்படின்னு எல்லாரும் பதற ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தா திருதுப்புன ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அவர் எதிர்பார்க்கல. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா என்னன்னு தெரியல, கை ஒரு மாதிரி வலிக்குது, தலை சுத்துது, அப்படியே உட்காந்துட்டார். சுத்தி இருக்கிற மித்த இடத்துல எல்லாம் துப்பாக்கிடு துப்பாக்கிடு துப்பாக்கி எடுக்கிறாங்க, தோட்டா வைத்துறாங்க, உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையேன்னு நம்ம ஹீரோட கேட்டுட்டு திருப்பி அவங்க சொல்றாங்க. மீதி எல்லா பேரும் ஏதோ சமாளிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கையில துப்பாக்கிய கூட எடுக்காம கைவெளியோட அப்படியே உட்காந்துட்டு இருந்தது நம்ம ஹீரோ மட்டும்தான். இவங்களுக்கும் கண்ணாபுனான்னு சொல்றாங்க, எங்க இருந்து சொல்றாங்கன்னு தெரியாது. போதும் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இஷ்டத்துக்கு சுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தோட்டாக்களோட எண்ணிக்கை வேற கம்மியா இருக்கு, சுடாதீங்கடான்னு நம்ம மிலிட்டரிக்கார சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்மூடித்தனமா சுடுறது, டேய் இருக்கிற தோட்டா வேஸ்ட் பண்ணாங்கடா அமைதியா இருங்கடான்னு சத்தம் போடுவாப்ல. அதுக்குள்ள மிலிட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. மிலிட்டரி ஆட்களும் வருவாங்க, உதவிக்கு வந்தாச்சு. வந்துட்டு சுத்தியும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டாங்கன்னா தோட்டா வெளியில போய் எதிரிகளை சுடும். ஆனா சுட்ட இடத்துல அந்த தோட்டாவுக்கு ஒரு கவர் இருக்கும், முட்டாயை சுத்தி ஒரு கவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் விழுந்து கிடக்கும். அந்த கவர்ஸை செக் பண்ணி பார்த்ததுல மாவோயிஸ்டுகள் உண்மையிலேயே சும்மா இவங்களை பயமுறுத்துறதுக்காக சுட்டது வெறும் ரெண்டே ரெண்டு தோட்டா. ஏன்னா ரெண்டு தோட்டாவோட கவர் தான் அங்க கிடந்தது. ஆனா பதிலுக்கு நம்ம பசங்க சுட்டாங்க இல்ல, உங்ககிட்ட எவ்வளோடா தோட்டா மிச்சம் இருக்குன்னு கேட்டா அத்தனை பேரும் 000ங்கிறாங்க. அவனுக்கு இருந்த 10 தோட்டாவையும் சுட்டு காலி பண்ணிட்டானுங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒரு 8 தோட்டா ஓவராலா. ஒன்னு ரெண்டு பேர் மிச்சம் வச்சிருக்கிறது, இவரு 8 தோட்டா தானா. அதை நினைச்சு இவரே சிரிக்கிறார். தோட்டா வரலன்னா எலெக்ஷன் டேட்டுக்கு எலெக்ஷனை நடத்த விடக்கூடாதுன்னு மாவோயிஸ்டுகள் சொல்லியிருக்கிறாங்களாம். எலெக்ஷன் அன்னைக்கு கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, தோட்டா இருந்தா தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடும். உடனே கிளம்பி கேம்புக்கு அங்க போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து தோட்டாக்கு வந்தே ஆகணும் அப்படி இப்படின்னு வாரு. அட போப்பா, பல தடவை நான் கால் பண்ணிட்டேன், மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மள. இதுல கேரளாவோட கௌரவத்தை நாம காப்பாத்தணுமா இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருப்பார். வேற வழி இல்ல, எப்படி தோட்டா வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோ விறுவிறுன்னு கிளம்பி இங்க வரார். இங்க பசங்க கிட்ட, டேய் யாராவது போட்டோ எடுத்தீங்களாடா, அந்த போட்டோ காமிக்கடா அப்படின்னு சொல்லி போட்டோ காமிக்கிறார். எடுத்த போட்டோல பார்த்தா தையில தோட்டா இல்லாம வெத்து துப்பாக்கிய நெஞ்சோட அணைச்சபடி தம்மா தூண்டு இடத்துல இங்க போலீஸ் உட்காந்துருக்கிறாங்கல்ல, இது எல்லாத்தையுமே இவங்க எடுத்த அந்த போட்டோ. குறிப்பா இந்த ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ மீடியாக்காரங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டாப்ல. அடுத்து பார்த்தா மீடியா அந்த போட்டோவை போட்டு தோட்டா கூட இல்லாம கேரள கவர்மெண்ட் போலீஸை அங்க சாகிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலா போட்டாங்க. பேப்பர்ல கட்டுரையா ரிலீஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலா இதுதாங்க உண்மை சம்பவம். இப்படி வந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு தான் டைரக்டர் இதை படமா பண்ணா எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணி இந்த ஒன்லைனரை அப்படியே படமா எடுத்துட்டு வந்தார். இது நிஜம். சொன்னபடியே கவர்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை, டிஎஸ்பிக்கு நெருக்கடி. நம்ம கிட்ட எவ்வளவு தோட்டா இருக்கோ மொத்தத்தையும் போட்டு ஒரு பெட்டியில போட்டு அனுப்பிச்சுடுவியா, கூட பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸ் அனுப்பியான்னு டிஎஸ்பி சொல்லிட்டார். அதே சமயம் அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கும். சார் கலவரம் நடக்குது சார், உத்தரவு கொடுங்க சார், அடிச்சு விரட்டுற சார், உத்தரவு கொடுங்க சார், அடுத்து வரச்சவன் தஞ்சலி சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். சரி போ அப்படின்னு சொன்னதும் கையில லத்தி எடுத்துட்டு அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் மேல அடிக்கிறது. ஆமா, இப்படி ராத்திரி நேரம் சும்மா போறவன இல்ல கடையை சாத்தாம கொஞ்சம் லேட்டா சாத்துறவங்களை இவங்களெல்லாம் கூட்டு போய் சாத்து சாத்துன சாத்துறதுதானே நம்ம போலீஸுகளோட கடமை. மாவோயிஸ்டுகள் மாதிரி ஆயுதம் ஏந்திய ஒரு குரூப் இந்த பக்கமெல்லாம் இருந்தா நிலம அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். நம்ம போலீஸுக்கு லத்தி எடுத்துதான் பழக்கம், லத்தியால பசங்களை அடிச்சுதான் பழக்கம், துப்பாக்கி எடுத்து சுட்டு போராட்டம் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்ல. இருந்தாலும் இப்போ தோட்டா வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையெல்லாம் பண்ணிட்டுதா சொன்னதும் எப்பா உனக்கு பிரச்சனை வந்துட போதுப்பான இன்னொருத்தர் சொல்லுவார். அதெல்லாம் வந்தா அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கு முத உயிரோட போகணும்ல. இப்ப அவங்க அனுப்புறாங்கன்னா எலெக்ஷன் டேட் அன்னைக்கு காலையில தோட்டா கிடைக்கும், பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. வந்து ஸ்கூலுக்கு வந்து நின்னா எல்லா பேரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம ஹீரோவை. நீங்க தான் எஸ்ஐ, எங்க எல்லாருக்கும் தலைவர், நீங்க கரெக்டா இருந்திருக்கணும்ல, அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படி அப்படின்றாப்ல ஏட்டையா இன்னும் ரெண்டு பேரும் ஏசுவாங்க. அப்போ ஒருத்தர் இல்ல இல்ல ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, நீங்க மட்டும் ஒழுங்கா அப்படியே வீரத்தோட சண்டைப்பட்டீங்களாக்கும், எல்லாரும் தானே பயந்தோம் அப்படிங்கிறாரு அவரும். அப்ப நம்ம எஸ்ஐ இங்க பார்ப்பா, திடுதப்புனு இந்த மாதிரி ஒரு ஃபைட் வருது நாங்க எதிர்பார்க்கல, ஒரு பக்கம் ஷோல்டரு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பதட்டத்துல,
இனி ஒரு பிரச்சனை வந்தா என்ன அடிச்சுட்டு தான் உங்களை தொடுவாங்க, நான் செத்த பிறகுதான் நீங்க சாவீங்க அப்படி நான் முன்னாடி நிற்பேன் போதுமா அப்படின்லாம் ஒரு வீர உபதேசம் எல்லாம் போறார். அதே சமயம் வாத்தியாரோட பையனை மாவோயிஸ்ட் நினைச்சு அவனை விசாரிக்கிறதுக்காக ராணுவம் அவனை கூட்டிட்டு போகுதுங்க. பின்னாடி அந்த வாத்தியாரு என் பிள்ளையை கூட்டு போனாங்கன்னு புலம்பிக்கிட்டே வரார். வீட்டுக்கு ஆறுதலா போன போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அப்பயும் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்ப அந்த அம்மா ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் பையன்கிட்ட ரெட்ட குழந்தை பொன் குழந்தையாண்டா லட்சுமிடா அப்படின்னு சொன்னதும் அவனும் சந்தோஷப்படுறான். ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷம் சந்தோஷம்ட்டு. ஆனா நேத்து ராத்திரி நடந்த அந்த சண்டை எதிரிகள் சுட்டது வெறும் ரெண்டே ரெண்டு தோட்டாதான், அதுக்கே மூணு போலீஸுக்கு இங்க காய்ச்சல். அதுலயும் குறிப்பா எல்லாரையும் அதிகாரம் பண்ற நம்ம ஏட்டையா போர்வையை பொத்திட்டு எப்படி படுத்து கிடக்காரன் பாருங்க. மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து எல்லாரையும் கொஞ்சம் சவர் பண்றாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வேலையா கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஏதோ தப்பா தெரியுது, கண்ணி வெடிகளை பொறிச்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்குன்னு டிரைவர் சொல்றாப்ல. சரி வண்டி எங்க நிக்கட்டும், நான் கொஞ்சம் இறங்கி பாக்குறேன். ஹீரோ இறங்கி பாத்துட்டு இருப்பார். அந்த கேப்ல கூட வந்த ரெண்டு பசங்களை காணும். இங்கேயோ இருந்து சத்தம் வருது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தத்தை கேட்டுட்டு கிராமத்து பக்கம் வந்து பாக்குறார். வந்து பார்த்தா மூணு மாவோயிஸ்டுங்க முகத்தை முடிக்கிட்டு நம்ம வாத்தியாரை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. போலீஸ்காரா ஹெல்ப் பண்ற அப்படின்னு அடிக்கிறாங்க சொல்லி சொல்லி. இப்ப அவரை காப்பாத்தணும், இவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு சுற்றுவேன் அப்படின்னு லைட்டா அவர் மிரட்ட போட்டதும் பயந்துகிட்ட அவங்க மூணு பேர் ஓடி போயிடறானுங்க. அடிபட்டு கிடந்த வாத்தியாரை காப்பாத்திட்டார். வெகுஜனத்தோட நிலைமை இங்க இதுதாங்க நிலைமை. வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் மாவோயிஸ்ட் நினைச்சிட்டு நீங்க எங்களை அடிக்கிறீங்க எங்களை விசாரணைன்னு கூட்டு போறீங்க. ஆனா மாவோயிஸ்டுகளோ போலீஸுக்கு நாங்க உதவி பண்றோம் சொல்லிவிட்டு அவங்க எங்களை சந்தேகப்படுறாங்க எங்களை அடிக்கிறாங்க, இதுதாங்க எங்க நிலைமை. உங்க பிரச்சனைக்கு மத்தியில புழு மாதிரி நாங்க நெளிஞ்சுகிட்டு இருக்கிறோம் வருத்தப்பட்டு சொல்லுவார். இந்த பிரச்சனை இல்ல எப்பா கூட வந்த அந்த சீனியர் ஏட்டையா எல்லாம் எங்கப்பான்னு கேட்டா அவங்க எங்கேயோ பதுங்கிருக்கிறாங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் ஜுரம் நம்ம ஏட்டையா விட்டு போகல. அங்க வாத்தியார் நல்லா புலம்பி தள்ளுறாரு அங்க இருக்கிற பொது ஜனத்தோட வெகுஜனத்தோட பிரச்சனைகளை பத்தி எல்லாம் சொல்லி. சரி இவங்களுக்கு வர வேண்டிய தோட்டா எங்கன்னு பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ஏகப்பட்ட தோட்டாக்கள் வருது. பெட்டியை பாதுகாப்பா பாச்சுக்க வேண்டிய ரெண்டு போலீஸ் வராங்க, ஒருத்தர் சாமி போலீஸ், இன்னொருத்தவர் ஜொல்லு போலீஸ். ஆமா எந்த பொண்ணை பார்த்தாலும் வடலப்புல மாதிரி பேசிக்கிட்டே பின்னாடி போயிருவாப்ல. அந்த வேலையை தான் இருக்கிறார். எலெக்ஷன் வேற வரப்போகுது, நாம எதுக்கும் தயாரா இருக்கணும்னு சொல்லிவிட்டு எங்க ஒரு பாதுகாப்பு அரணை அமைக்கலான்னு யோசிக்கிறாங்க. மிலிட்டரிக்காரரு தரையில போடலான்னு, ஆனா தரையில ஒரு பக்கத்துல தான் பாதுகாப்பு இருக்கும், மீதி பக்கங்கள்ல பாதுகாப்பு இருக்காது. கவர் பண்ணாலும் ஒரு பக்கத்தை மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியும். இந்த மரத்து மேல போட்டா என்னன்னு ஐடியா கொடுக்கறதே நம்ம ஹீரோ தான். நல்ல ஐடியா, நாலா பக்கம் நம்மளால கவர் பண்ண முடியும். சரின்னு மணல் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு போய் மேல ஒரு பரன் மாதிரி அமைச்சு அதுல மணல் மூட்டைகளை ரவுண்டு கட்டி வச்சு நடுவுல ஒரு ஆள் பாதுகாப்பா நின்று சுடணும்ன்றதான் இவங்களோட பிளான். அந்த மூட்டையை எடுத்துட்டு போறதுல ஒருத்தவருக்கு கை வலிக்கு எடுத்துக்கொண்டு போவார். ஏய் ரொம்ப வலிக்குதுப்பா கை வலிக்குதுப்பா, நீங்க தூக்குங்கப்பான்னா, ஆஹா தூக்குற விலைய உனக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறாரு ஏட்டையா, நாங்க மம்முட்டியில வெட்டி தான் கொடுப்போங்கிறாங்க இவங்க, இதுலயே ஒத்துமை இல்ல. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை. ஏட்டையா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா ஏட்டையா, ஆஹா நான் யாராருக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும்தான் செய்யணுங்கிறாரு. இவனுக்கு வலிக்குது வைக்கிறே ஆளை மாத்தி விடுவன்னு கூட அந்த ஆளுக்கு அக்கறை இல்ல. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒத்துமையா இருந்தாதான் உயிரோட போக முடியும், இந்த கூத்தெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கங்கன்னு சத்தம் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எலெக்ஷன் ஆபீசர் வராங்க, எலெக்ஷன் அந்த பொட்டியோட வராங்க. கூடவே மீடியா வருது, பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நல்லபடியா இருக்கான்னு கேட்க மிலிட்டரிக்காரரும் அதெல்லாம் ஏற்பாடுகள் சிறப்பா நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, நாங்க எதற்கும் தயாராக இருக்கிறோம்னு எல்லாம் சீனம் போட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா நம்ம பசங்களோட நிலைமை நமக்கு தான் தெரியும். ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் வேலை கொடுத்து அந்த பக்கம் அமைச்சிருப்பாங்க. அந்த சீனியர் உயர் ஜாதிக்காரனா அவருக்கு நினப்பு. இந்த பக்கம் இவரோ மலைவாள் போலீஸ், எப்ப பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருப்பாப்ல ஜாதி பேரை சொல்லி. எதுக்குங்கிட்ட வந்திருக்காங்கன்னா அந்த போலீஸால சும்மா இருக்க முடியாது, சரக்கு வேணும், ஒன்னும் கிடைக்கல, அங்கெல்லாம் கிராமத்திலேயே வீட்டுக்கு வீடு சாராயம் காய்ச்சுவாங்க போல தெரியுது, அதை வாங்கி குடிச்சுட்டு அதையே ஒரு நாலஞ்சு வாட்டுக்களை நிரப்பி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறார். போற வழியில இவரோட ஜாதியை சொல்லி ஏசுறது திட்டுறது, அந்த கிராமத்து மக்களையும் திட்டுறது, மலைவாழ் மக்களை திட்டுறது. இவங்க எல்லாம் ஓட்டு போடலன்னு யார் எழுதா, இவங்க ஓட்டு போடணுன்றதுக்காக நம்ம தாலி இருக்கிறாங்கிற அப்பல பேசிட்டு இருப்பாரு. ஐயோ பாமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பிஸ்கட் எடுத்துட்டு வந்து சில குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுத்துருப்பாப்ல. பெரிய இவனு நினைப்பவனுக்கு நீயே பிச்சைக்காரன் எல்லாருக்கும் பிஸ்கட்டை பிச்சை போடுறியோ அப்படின்னு அந்த உயர்ஜாதி போலீஸ் சொன்னதும் கோவத்தில் இவன் பல அரண் அடிச்சுடுவான். ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை, கட்டி புரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மலைவாழ் போலீஸ் அந்த பயில பிடிச்சி கழுத்து நினைச்சிருவாரு. விட்ரா டே விட்ரா விட்ரா அப்படின்னு கேட்டதும் சரி ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டதும் விட்டா அடுத்த கணம் அவன் மேல ஏறி கழுத்தை பிடிச்சிட்டு என்னாடி அடிக்கிறான் பாருங்க. இவ்வளவு ரோசக்காரன் விட்றான்னு சொல்லியிருக்க கூடாது, கொழுப்பு தானே. இப்படி இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல ஒரு வண்டி வருங்க. வண்டி பக்கத்துல வரும்போது கண்ணி வெடி அந்த பாதையில வச்சிருப்பாங்க போல. கண்ணி வெடியில அந்த வண்டி ஏற அப்படியே வெடிச்சு செதறோம். வெடிச்ச போர்ஸ்ல ரெண்டு பேர் அப்படி தூக்கி வீசி எரியப்படுவாங்க. ரெண்டு பேருமே அந்த அதிர்ச்சியில மயங்கி கிடக்குறாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் அவர் கேட்கிற முதல் கேள்வி அந்த மலைவாழ் போலீஸ் எங்க, அவன் எங்க அப்படின்னா பதட்டத்துல கேட்கிறார். இவருக்கு தான் அடிபட்டு இருக்கு, நம்ம ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கிறாப்ல நம்ம போலீஸ்காரர். சின்ன சின்ன காயங்களோட மிலிட்டரிக்காரங்க வந்துருவாங்க, இனியாவது பாதுகாப்பா சேஃபா இருங்க அப்படிங்கிறாங்க. அங்க லோக்கல் அரசியல்வாதி ஒருத்தவர் இருக்கிறாரு, அவரோட அடியாட்கள் இருக்கிறாங்க, அவரோட புள்ள இருக்கிறான். அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பாத்து நீங்க பயப்பட வேண்டாம்,
நாங்க இருக்கிறோம், எலெக்ஷன் நல்லபடியா நடத்தி கொடுங்கன்னு நல்லபடியா பேசிட்டு போறாங்க. விடுஞ்சா எலெக்ஷன், தோட்டா இன்னும் வரல, நாளைக்கு காலையில வந்துடும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. ராத்திரி மெழுகுவத்தி வெளிச்சம் போதும், லைட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு மெழுகுவத்தி வெளிச்சத்துல தான் எல்லாம் அரும்படுத்திருக்காங்க. வெறும் 8 தோட்டா வச்சு, ஒரு கால் தோட்டா வரலன்னா 8 தோட்டா வச்சு எப்படி சமாளிக்க போறோம்னு அவங்களுக்குள்ள கவலை. வீட்டுக்கு பேச வேண்டியவங்க பேசிக்கங்கன்னு போனை மாத்தி மாத்தி எல்லாரும் வீட்டுல ஒரு வார்த்தை பேசிக்கிறாங்க. ட்ரெயின்ல புல்லட் பெட்டி வந்துட்டு இருந்ததுல தூங்கிட்டு இருந்த சாமி முழிக்கிறாரு, பார்த்தா பெட்டிய காணோம், எதுக்க உட்கார்ந்து இருந்தவனையும் காணோம். பாதுகாக்க வேண்டியது அந்த கடலை போடுற போலீஸ், அவன் எங்கடான்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணு கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான் பாதையில நின்னுக்கிட்டு. டேய் பொட்டிய காணடான்னு சொன்னதும் பத்திரடிச்சு இவனு ஓடி வருவார். வந்து பார்த்தா பொட்டிய காணோம், உள்ள இருந்த தோட்டாக்களை காணோம். ஐயோ ஐயோ போச்சு, வேலை போகுதுன்னு ரெண்டு பேரும் பதறாங்க, தேடுறாங்க, ஒன்னும் கிடைக்கல. பொட்டியவே மிஸ் பண்ணிட்டாங்கப்பா, தோட்டா இருக்கிற பொட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. காலையில இந்த பக்கம் பாதுகாப்புக்காக நிற்கும் போது மக்கள் சில பேர் வராங்க. மாவோயிஸ்டுகள் நினைச்சிட்டு இவங்க துப்பாக்கி தூக்குவாங்க, ஆனா அவங்க எல்லாம் வாக்காளர் அடையாள அட்டையா காட்டுறாங்க. ஓட்டு போட வந்திருக்காங்க போலங்க. உள்ள தூங்கிட்டு இருக்கிறவங்க காலையில எந்திரிச்சாச்சு. ஓட்டு போட மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னதும் விறுவிறுன்னு எல்லாரையும் எந்திரிச்சு கிளம்பி தேர்தல நடத்த வேண்டிய அந்த ஆபீசர் இருப்பார்ல அவரையும் உசுப்பி எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு ஓட்டெடுப்பு வேலை நடக்குது. கேரள போலீஸோட பாதுகாப்போட ஓட்டெடுப்பு நடக்குது. வர்ற ஓவராலோட ஐடி கார்டையும் செக் பண்ணி உள்ள அமைக்கிறதும் ஒரு போலீஸோட வேலை தான். அதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மதிய வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் தோட்டா வரல, ஆனா ஒரு இன்ஸ்பெக்டர் வராப்ல, சார் வந்துட்டீங்க தோட்டா கிடைச்சிருச்சான்னு கேட்டா, அடப்போப்பா தோட்டாவையும் காணோம், தோட்டாவை பாதுகாப்பா எடுத்துட்டு வர வேண்டிய ரெண்டு போலீஸ் அவங்களையும் காணோங்கிறாப்ல. இல்லைன்னா ஆயிப்போச்சு. வெறும் 8 தோட்டாக்களை வச்சு நடக்க போற விபரீதத்தை இவங்க எப்படி எதிர்த்து சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. மதியம் ஆயிடுச்சு, இன்னும் ஆஃபடே தான், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா அந்த லோக்கல் அரசியல்வாதிகள் வரானுங்க. விறு விறு விறுன்னு உள்ள வராங்க. சார் ஐடின்னு கேட்டா ஐடி எல்லாம் காட்ட மாட்டாங்களா, அப்படியே விருட்டுன்னு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இஷ்டத்துக்கு அரசியல்வாதியோட புள்ள இவங்க சின்னத்துக்கு இவங்களே அமைக்கி ஓட்டு போடுறாங்க. ஓட்டு விழுந்துருச்சா விழுந்துருச்சு, மறுபடியும் அமைக்கிறது, ஓட்டு விழுந்துருச்சா விழுந்துருச்சுன்னு இப்படி திரும்ப திரும்ப அவங்களே இந்த கூத்து பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருக்க மாட்டார். ஹீரோ கிட்ட ஓடி போய் என்ன சார் இஷ்டத்துக்கு அவங்க ஆட்டுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ விறுவிறுன்னு கோவத்தோட இங்க உள்ள வருவார். அதே சமயம் அரசியல்வாதி நான் போய் ஓட்டு போறேன்னு ஓட்டு போடுவாப்ல. எந்த பட்டணம் அமுக்கினாலும் ஏதோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு விழுந்துகிட்டு இருக்குது. என்னடாது பிராடத்தனம் பண்றீங்களா, எதிர்கட்சிக்கு ஓட்டு விடாம விழுந்துகிட்டு இருக்கு, நாங்க எந்த பட்டணம் அமுக்கினாலும் இதான் நடக்குமா, இதை ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு பெட்டி எடுத்து உடைக்க பாக்குறாரு. அவர் பார்வைக்கு அப்படி தப்பியா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதை அமுக்கினாலும் எதுக்கோ விழுகுதுன்னு சந்தேகப்பட்டுட்டு பொட்டியை தூக்கி கொண்டு வந்து வெளியில வீசுறாங்க. மேட்டரை கேள்விப்பட்டுட்டு இதெல்லாம் பார்த்து கோவத்தோட வந்து மனுஷன் பொட்டியை தூக்கி போறவங்க எல்லாத்தையும் அடிக்கிறார், பொட்டியை எடுக்கிறார், உள்ள இருக்கிற ஆட்களையும் அடிக்கிறார். ஓரா பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த அரசியல்வாதி தானே, அந்த ஆளு கழுத்தை பிடிச்சு தர தரன வெளியில வந்து வீசுறார். அதை பார்த்ததும் புள்ளையாண்டா நம்ம ஹீரோவை பிடிச்சி நெஞ்சில பிடிச்சி அப்படி தள்ளி விடுவான், பொத்துன்னு கீழே விழுவாரு. அடுத்த கணம் மொத்த போலீஸும் துப்பாக்கியில அந்த பையில ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. ஏய் அப்படின்னு அவனை நடுவுல வச்சு துப்பாக்கியோட சுத்தி வளைக்க பையன் பயந்தே போயிட்டாங்க. ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணுங்கிறோம்ல, அந்த ஒத்துமைய மொதோதரவ நம்ம ஹீரோ இப்ப பாக்குறாரு. கீழே விழுந்த மனுஷன் தொப்பிய மாட்டிட்டு எந்திரிக்கிறார். அவளைதான் உனக்கு மரியாதை, ஒழுங்கா ஓடி போயிரு போங்கடான்னு எதுவும் செய்யாம அவங்கள விரட்டி விட்டுறாரு. அரசியல்வாதி அமைதியா போறான், ஆனா புள்ள இவங்களை சும்மா விட மாட்டேங்குதுன்னு ஹிந்தியில திட்டிக்கிட்டே போறாங்க. கிட்ட கட்ட வார்த்தையில போனவன் சும்மா இல்லாம லோக்கல்ல நிறைய ரவுடிஸை கூட்டிட்டு வராங்க. அவங்க சைடு ஒரு துப்பாக்கி இருக்கு, மீதி எல்லா பேரும் கையில அருவா கத்தி எடுத்துட்டு தான் வரானுங்க. சண்டை ஜோரா நடக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆட்கள்லயே ஏட்டையா தான் கொஞ்சம் நல்லா சுடுவாருன்னு நினைக்கிறாங்க. ஏட்டையா கிட்ட எப்பா இருக்கிறது 8 தோட்டா கரெக்டா அடிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அவரை விறுவிறுனு மேல ஏறி போய் நின்று சுட பாக்குறாரு. நம்ம ஆட்களை என்ன பண்ணலாம்னு கேட்டா துப்பாக்கி கொடுத்தாலும் சுடுமா இல்லையான்னு தெரியல, தோட்டாவும் இல்ல, என்ன பண்றது வேற என்ன, நமக்கு லத்திய வச்சு அடிக்கத்தானே தெரியும், லத்தி எடுங்களான்னு டாப்ல எல்லா பேரும் லத்தி எடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த காட்சை போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த பக்கம் ரவுடிஸ் வரானுங்க, அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வச்சு மொதலா நம்ம மிலிட்டரிக்காரரை சுட்டுறாங்க, கையில அடிபட்டுருதுங்க. கையில குண்டடிப்பட்ட அந்த மனுஷனை அப்படியே தர தரத்தரம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரவுடிஸ் எல்லாம் உள்ள வர பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பய இந்த ஸ்கூலுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது, நாம நம்ம கடமைச்சனும் அடிச்சு விரட்டுங்கடா வாங்கடா பாருங்க அப்படின்னு உள்ள அமிச்சு விட வந்தவங்க எல்லா பேரையும் கண்ணாபின்னான்னு அடிச்சு விரட்டுறாங்க. மேல இருந்து பதிலுக்கு நம்ம ஏட்டையா சுடுறாப்ல. நம்ம ஹீரோ கிட்டையும் துப்பாக்கி இருக்கும், கை துப்பாக்கி, அத தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்கல்ல ஆபீசர்ஸ் அவங்க கையில கொடுத்துட்டு எங்களை மீறி வந்தாங்கன்னா சுட்டுருங்க, ஒன்லி எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் சுடுங்கன்னு ஆபீசர் கையில துப்பாக்கி கொடுத்துட்டு இவர் கையில லத்தி எடுத்துட்டுங்கிட்டு வராருங்க. அடிங்கிற அடிங்கிறானு எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. எல்லா பேரும் சும்மா சொல்லக்கூடாது நல்லா அடிக்கிறாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஏட்டையா சுடுறாரு, ஒரு தோட்டா கூட கரெக்டா எதிரிகள் மேல படமாட்டேங்குது. ஆனா எதிரில் கிட்ட இருக்கிற துப்பாக்கியோட ஒருத்தன் இருக்கிறான்ல அவனை அந்த பக்கம் பின்னாடியே லாக் பண்றதுக்கு இது உதவியா இருக்குது. நம்ம கிட்டையும் ஒரு துப்பாக்கி தான், அவங்க கிட்டயும் ஒரு துப்பாக்கி தான், மீதி இருக்கலாம் கைகளப்புலதான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி ஒருத்தன் உள்ள வந்துருவான், ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓட பாப்பான். உள்ள புகுந்த நம்ம ஹீரோ அவங்க எல்லா பேரையும் அடி அடி நடிக்கிறார். மூணு பேர் ஒத்தால அடிச்சு போட்டு
ஏண்டா கையில நான் துப்பாக்கி கொடுத்தேன்ல, பொட்டி எடுக்கிறான் சுட வேண்டாமா, கையில இருக்கிற துப்பாக்கிடா, ஏண்டா பயப்படுறீங்கன்னு சத்தம் போடுவார். இனியவனா வந்தா சுடுன்னு என்கரேஜ் பண்ணிட்டு அவர் வெளியில வர்றார். அங்க பார்த்தா எந்த மண்மூட்டையை மேல தூக்கும் போது எவ்வளவு சேட்டை பண்ணார், கரெக்டா தோட்டாவெல்லாம் இவர் மேல படாம அந்த மண்ணு மூட்டையில படுது, இவர் உசுரை காப்பாத்துது. அப்பதான் ஹீரோ சொன்னது எவ்வளவு நல்ல விஷயம்னு அவருக்கு புரிய வருது. ஆனா இன்னும் மிச்சம் இருக்கிறது ரெண்டு மூணு தோட்டா தான். அந்த பக்கம் போலீஸ்காரங்களே ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹெல்மெட்டை பிடிங்கிட்டு அறா அப்படின்னு சொன்னதும் ஹெல்மெட்டை கழட்டி அதை வச்சே அடி அடின்னு அடிக்கிறாப்ல. அப்படிதான் இங்க இருந்து என்கரேஜ் பண்றாரு. இருந்தாலும் போலீஸ் அடி வாங்குற சமயத்துல நம்ம ஆளு கீழே இறங்கி அவங்களோட சூப்பரா சண்டை போடுறாப்ல. எல்லா பேரையும் அடிச்சு தோத்துறாரு. ரெண்டு பேரு நம்மால பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு போவாங்க, ஆனா நகட்ட முடியல. ஆனா ஒருத்தன் லத்தி எடுத்து நம்மால அடிச்சிருவாங்க. சோடா பாட்டில வேற எடுத்து வீசுவாங்க நம்மால் மேல பெட்ரோல் குண்டுகளை. இவங்க வண்டியே பத்தி எரியும். அப்பையும் அழகா ஒரு பயல அடிச்சு கீழே படுக்கப்படுவார். வண்டி அப்படியே தீ பத்தி எரியுது. அடி 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 அடின்னு மித்த போலீஸ் அடிக்கிறாங்க எல்லா பேரையும். கேரள போலீஸோட அடினா என்னங்கிறத ஹிந்திக்காரங்களுக்கு காட்டுறாங்க. சிறப்பான சண்டை. இதுக்கப்புறம் இவங்களோட சமாளிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தனா அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஏட்டையா ஆறாவது தோட்டாவை அடிப்பாரு, அதுவும் மிஸ் ஆகும். இவர் பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்க போல. பொண்டாட்டியை சுடுதா நினைச்சுக்கிட்டு அடுத்து சுட்டாவது கரெக்டா சுடுவாரான்னு தெரியல. அந்த பக்கம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுட்டுகிட்டு இருந்த அரசியல்வாதியோட பையனும் இன்னொருத்தவனும் வேகமா ஓடியாருவாங்க. துப்பாக்கியை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அப்போ லத்தியில தீய பொருத்திட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கிறார். ஓடி வந்தவங்களுக்கு பயம். இருந்தாலும் அஞ்சு பேர்ல ஒருத்த முன்னாடி வருவான், நல்லா அடி வாங்குவான். அடுத்தால் அடி, அடுத்தால் அடி, அடுத்தால் அடி, இன்னொருத்தவனுக்கும் அடி. இந்த பக்கம் ஆண்டவா இந்த தோட்டா கரெக்டா சுடணும், ஆண்டவா ஏதாவது ஒரு தோட்டாவது கரெக்டா சுடணும், ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டு ஏட்டையா மறுபடியும் சுட பாக்குறாரு. குறி பார்த்து அடிப்பார். பார்த்தா அதுவும் மிஸ்ஸுங்க. ஏழாவது தோட்டாவும் மிஸ் அரசியல்வாதியோட புள்ளைய செம குத்து குத்துறாரு நம்ம ஹீரோ. ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை திறந்து வச்சுட்டு அடிச்சா சுட மாட்டேங்குது, கண்ணை மூடிட்டு சுடுவோம்னு ஏட்டையா கண்ணை மூடிட்டு சுடுறாரு. கரெக்டா இந்த தடவை சுட்டுச்சுங்க. ஏன் நான் சுட்டுட்டேன், நான் சுட்டுட்டேன்னு ஏட்டையா செம குஷி ஆயிட்டா. போறையா இல்ல மூஞ்சில தீய விட்டு ஆட்டவானு மிரட்டினதும் அரசியல்வாதி பையன் இப்போ பின்வாங்க தயாராயிட்டான். ஓடுங்களா ஓடுங்களான்னு எல்லா பேரும் அடி வாங்கிட்டு புறமுதுகு காட்டி ஓடுறானுங்க. உள்ள நம்ம மிலிட்டரிக்காரர் இன்ஃபார்ம் பண்ணிருப்பார் போல தெரியுது. மிலிட்டரி போலீஸும் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. பை த டைம் அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஆட்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு ரணகலப்படுத்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, வெறும் லத்தியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரையும் நம்ம பசங்க அடிச்சு விரட்டிருக்கிறாங்களேன்னு இதையெல்லாம் பார்த்து அவங்க மிரண்டு போவாங்க. நம்ம ஆட்களும் டியூட்டி வந்தாச்சு, டியூட்டி பார்த்தாச்சு, கிளம்புவோமேனு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வாத்தியாரோட பையனை மாவோயிஸ்ட் நினைச்சிட்டு விசாரணை கூட்டு போனாங்கல்ல, அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா அந்த பையன் இறந்து போயிட்டதா நியூஸ் வந்திருக்குங்க. ஆனா தான் பிள்ளைய பார்க்க போறதா சொல்லிட்டு இவர் போறார். விசாரணை கூட்டு போனாங்க, என் பிள்ளைய நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டு போறார். பாக்கணுமே நினைச்சிட்டு போறார். இவங்க பேசுற பாஷை புரியலனாலும் அவர்களோட வழி என்னங்கிறத நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வழியா எலெக்ஷனை முடிச்சாச்சு கிளம்புவோமேனு நம்ம ஆட்கள் கிளம்புறாங்க. அதெல்லாம் சரி, ட்ரெயின்ல காணாம போன பொட்டி எங்கடான்னு பார்த்தா அந்த பொட்டிய தண்டவாளத்துல இருந்து எங்கேயோ வேணும் வீசி எறிஞ்சிட்டான். ஆள் யாரும் இல்லாம அனாமத்தா பொட்டி கிடக்குது. அதை காமிச்சு படத்தை முடிக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் ரஹ்மான். படத்தோட பேரு தோட்டா, ஆனா தோட்டாக்கு பதிலா படத்தோட பேரை லத்தின்னு வச்சிருக்கலாம், இன்னும் சரியா பொருந்திருக்கும். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.